இன்றைக்கி நம்ம கர்ட்லேருந்து கீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம தயிர் எடுத்து அங்கே மேலே வந்து க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கும், அதை மட்டும் லேயராக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கோல்டு வாட்டர் எடுத்து அந்த கலெக்ட் பண்ணி வச்ச அந்த க்ரீமி டெக்ஸ்சரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். மிக்ஸ் பண்ண பிறகும் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணுறேன். பாருங்கள், பட்டர் தனியாக பிரிஞ்சு வரத நீங்களே பார்ப்பீங்க. இன்னும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ திருப்பியும் வந்து பீட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு திருப்பியும் நீங்களே பாருங்கள். அந்த பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மோர் தனியாகலேருந்து பிரிஞ்சு இருக்கு, தனியாக கிடைக்கிறது. அந்த பட்டரை எடுத்து திருப்பி வந்து ஒரு 1 or 2 times வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து மோர் கிடைக்குது, பார்த்துக்கோங்க. அதுதான் மோர், இல்லை எதுவுமே வேஸ்ட் ஆகாது, மோராக யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர், பட்டர் டு கீ எல்லாமே நம்ம எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீ வீட்டு தேவைக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பட்டரை எடுத்து அதை ஹீட் பண்ணுறேன். ஒரே ஒரு கைப்படி, ஒரு சின்ன ஒரு கைப்படி முருங்கலை மட்டும் போட்டு பண்ணுறேன். ரொம்ப வந்து மடக்கும் முருங்கலை போட்டால், அதனால தான். இப்போ நமக்கு கீ கிடச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன். வீட்டுக்கு தேவையான மடமடமாக இருக்கக்கூடிய கீ வந்து ரெடி ஆகிட்டு, பாருங்கள் நீங்களே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். தேங்க்யூ.